பார்த்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமா நல்லெண்ணெய், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறமா தேவையான அளவு உப்பு. தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் நெய். இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அஜீர்ண கோளாறா இருக்கிறப்ப, வயிறு சரியில்லைன்னா இந்த மாதிரி டைம்ல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணு நாள் வரைக்கும் நீங்க வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இப்ப நம்ம ஓமம் பார்த்து குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.